You may want.
எல்லாம் வல்ல இறைவனாகிய நம் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமிக்க இறைவன் திரு அவை பேரின்பத்துடன் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் புனித இல்லத்தில் ஒன்று கூடும் உம்முடைய மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்வுகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனோ நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பெயர் எங்கும் மாண்புற உலகம் அனைத்தையும் உமது மாட்சி விளங்கும் கோவிலாக்கினீர். எனினும் இறை பணிக்கு ஏற்ற இடங்களையும் புனிதப்படுத்த நீர் தவறவில்லை. எனவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்ட இறை வேண்டலுக்கான இந்த வீட்டை மேன்மை மிகும் உமக்கு அக்களிப்போடு நேர்ந்தளிக்கிறோம். இது மெய்யான கோவிலின் மறைபொருளை குறித்து காட்டி விண்ணக எருசலேமின் முன் அடையாளமாகவும் விளங்குகின்றது. கனிவுள்ள கனியிடமிருந்து பிறந்த உம் திருமகனின் உடலை உமக்கேன அர்ச்சிக்க பெற்ற கோவிலாக்கி இறைமையின் முழு நிறைவும் அதில் குடிகொள்ள செய்தீர். கிறிஸ்து இயேசுவையே தலை சிறந்த மூளைக்கல்லாகவும் திரு தூதர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டியெழுப்பிய திரு அவையை புனித நகராக அமைத்துள்ளீர். தூய ஆவியால் உயிரூட்ட பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட கோவிலாக அது விளங்க செய்தீர். அங்கு நீர் எல்லாருக்கும் எல்லாமாயிருக்கின்றீர். அங்கேதான் கிறிஸ்துவின் ஒளி முடிவின்றி சுடர் விடுகின்றது. அவர் வழியாகவே ஆண்டவரே, நாங்களும் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் உமை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. Thank you.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். எங்கள் அன்பான தகப்படை இறைவா, இதோ இங்கு குழுமியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனிவோடு கண்ணோக்கும். இந்த புதிய ஆலயத்தை எழுப்பி தாழ்ச்சியோடு உம்முடைய திருப்பாதம் வந்து சேர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் இந்த புதிய நாளில் புதிய ஆலயத்தில் உம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயம் கட்டுவதற்காக தாராள உள்ளத்தோடு நன்கொடைகள் வழங்கிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனிவோடு கண்ணோக்குவீராக. இந்த புதிய ஆலயத்தில் எந்தெந்த ஜபங்களை ஏறெடுக்கிறார்களோ அந்த ஜபங்களையெல்லாம் நீர் கனிவோடு கண்ணோக்கியருளும். நீங்கள் கேட்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் கேட்பீர்களோ அப்பொழுது ஏற்கனவே பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று சொன்னீரேன். இந்த புதிய ஆலயத்தில் எழுப்பப்படுகிற எல்லா ஜபங்களும் கேட்கப்பட்டன என்ற நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்தில் குழுமியிருக்கிறோம். ஆண்டவரே, இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கனிவோடு கண்ணோக்கி ஆசீர்வதித்தரளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் பலியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உங்களுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக புதிய ஆலயத்தில் புதிய மனங்களோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம்
இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நீங்கள் எனக்காக கட்டின ஆலயத்தை நான் புனிதப்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் என்னுடைய கண்களும் என்னுடைய இதயமும் இருக்கும். இங்கு நீங்கள் எழுப்புகிற வேண்டுதலை நான் கேட்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு, நம்பிக்கையின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோ ஆண்டவரே, நீரே நிலத்தில் விழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடலாம், எனது ஆன்மா நலமடைய. கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்க்கை மாணவர்களே, தயவு செய்து கவனியுங்கள். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த திவ்ய நற்கருணை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிரமத சகோதர சகோதரிகள் இருந்தால் தயவு செய்து இதை வாங்க முன்வர வேண்டாம். அமைதியாக இருந்த இடத்திலேயே ஜபித்துக் கொண்டிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம். நற்கருணை வாங்குவதற்கு நற்கருணை வழங்க அருள் தந்தையர்கள் வருகின்றார்கள். நடுவிலே தன்னார்வ தொண்டர்கள் வழி நடத்துதலுக்கு ஏற்ப வழிவிட்டு அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெளியிலே இருப்பவர்கள் தயவு செய்து உள்ளே வர முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே திவ்ய நற்கருணை வழங்க அருள் தந்தையர்கள் வருவார்கள். Thank you.
அன்பார்ந்தவர்களே, வெளியூரிலிருந்து வந்திருப்பவர்கள் தயவு செய்து நம்முடைய வளாகத்திலே அனைவருக்கும் அன்பின் விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பின் விருந்திலே கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.